கோவை மருதமலை கோவிலில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைய உள்ளதாகவும், கோவிலில் லிப்ட் அமைக்க 6 கோடி அளவிற்கு கூடுதலாக நிதி தேவைப்படுகிறது எனவும், 45 முதல் 50 நாட்களில் மருதமலை கோவிலில் லிப்ட் அமைக்கும் பணிகள் துவங்கும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேரூர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பேட்டரி கார் சேவையை துவக்கி வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அமைச்சராக தனது 1 வருட பயணத்தை மன நிறைவோடு நிறைவு செய்து மாற்று கருத்துள்ளவர்களும் மகிழ்ந்து வரவேற்கின்ற அளவில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் 23 கோவில்கள் 63 கோடி செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்குக்கு தயாராக உள்ளது என்றும், அதன்படி கரிகால சோழனால் கட்டப்பட்ட பேரூர் கோவில் கடந்த 2010 குடமுழுக்கு விழா நடைபெற்றதாகவும், தற்போது பேரூர் கோவிலுக்கு 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து திருப்பணிகள் மேற்கொள்ள உத்தரவு போடப்பட்டுள்ளது என்றும், விரைவில் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். மேலும் சட்டமன்றத்தில் அறிவிப்பு எண் 35 அறிவிக்கப்பட்டது போல், ஏற்கனவே இருக்கின்ற பழுதடைந்த 21 மின்கல ஊர்திகளை பழுது நீக்க வேண்டும், அதுபோக 13 திருக்கோவில்களில் மின்கல ஊர்திகளை ஏற்படுத்த முதல்வர் அறிவித்திருந்தார். அதில் முதலாவதாக பேரூரில் மின்கல ஊர்தி சேவை துவக்கி வைக்கப்பட்டதோடு, அறிவிப்பு எண் 48 5 திருக்கோவில்களில் மலைப்பாதை அமைக்க 1 கோடி ஒதுக்கீடு செய்து அடிப்படை கட்டமைப்புகளை ஆய்வு செய்ய முதல்வர் உத்தரவிட்டிருந்ததை அடுத்து, கோவை வெள்ளியங்கிரி திருக்கோவிலில் நேற்று தானும் துறை ரீதியான அதிகாரி ஆய்வு செய்ததாக தெரிவித்தார். எனவே விரைவில் வெள்ளிங்கிரி மலை பாதைகளை சீரமைக்க முதல்வரிடம் கலந்து பேசி அதனை விரைவில் சரி செய்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடாத கோவை அனுவாவி முருகன் கோவிலுக்கும் பழனி இடும்பன்மலை கோவிலுக்கும் ரோப்கார் அமைக்கப்படும் என முதல்வர் அறிவித்திருக்கிறார். அதற்கான சாத்திய கூறுகள் ஆய்வு அறிக்கை பெறப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் சேகர் பாபு, பெரிய கோவில்களில் அதிக பக்தர்கள் வரும் கோவில்களில் பாலூட்டும் அறைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும், தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் ஆட்சிதான் திருக்கோவில் வரலாற்றில் பொற்கால ஆட்சி என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். கோவையின் முக்கிய கோவில்களான பேரூர் பட்டீஸ்வரர் கோவில், மருதமலை, வெள்ளிங்கிரி ஆண்டவர் போன்ற கோவில்களில் பக்தர்களின் நலன் கருதி பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் கோவை மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வர் அவர்களுடைய நல் வழிகாட்டுதலோடு இந்து சமய அறநிலையத்துறை தன்னுடைய பயணத்தில் ஓராண்டை மனநிறைவோடு பூர்த்தி செய்திருக்கிறது என்பதை மாற்று கருத்து உள்ளவர்களும் மகிழ்ந்து வரவேற்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை நிலவுகின்றது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிப்பு எண் 35 ஏற்கனவே இருக்கின்ற அதிக வயதுடையோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கோவிலில் சென்று லெகுவாக தரிசனம் செய்வதற்காக மின்கல ஊர்தி 21 மின்கல ஊர்திகள் பல்வேறு திருக்கோயிலில் இருக்கின்றன. அவைகள் நிறைந்து பழுதடைந்த நிலையில் இருப்பதால் அந்த பழுது பார்ப்பதற்கும் கூடுதலாக 13 திருக்கோயில்களில் இந்த மின்கல ஊர்தியை புதிதாக ஏற்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அந்த வகையில் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு இந்து சமய அறநிலையத்துடைய மானிய கோரிக்கையில் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு முதலாக ஒரு திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்றால், அருள்மிகு ஐயன் பட்டீஸ்வரன் திருக்கோயிலில் ஒரு மின்கல ஊர்தி தோக்குகின்ற பணியை நம்முடைய மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான அன்பிற்கினிய சகோதரர் கார்த்திக் அவர்களுடைய முன்னிலையிலும், இங்கே இருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவர்களுடைய முன்னிலையும், இந்த துறையினுடைய இணை ஆணையர் அவர்கள் முன்னிலையும் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்கு அந்த மின்கல ஊர்தி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. முதல் முயற்சியாக வெள்ளையங்கிரி நாதர் திருக்கோயிலை நேற்றைக்கு நானும் துறையினுடைய ஆணையாளர் குமரகுருவன் அவர்களும் துறையினுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கினிய கண்ணன் அவர்களும் நேரடியாக கள ஆய்வை மேற்கொண்டோம். பக்தர்களுடைய தேவைகளை இறைவனை தரிசிக்க வந்த அந்த பக்தர்களிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டோம். பல்வேறு கருத்துக்கள் எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அவரோடு கலந்து பேசி அவருடைய நல் வழிகாட்டுதலோடு வெள்ளையங்கிரி மலைக்கு ஆண்டுதோறும் 500,000 பக்தர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அடிப்படை தேவைகளை இறைவனை தரிசிப்பதற்கு அவர்கள் மேற்கொள்ளுகின்ற அந்த பயணத்தை லெகுவாக அந்த பாதைகளை முடிந்த அளவிற்கு சீரமைப்பதற்குண்டான பணிகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கலந்து பேசி
நல்லதொரு அறிவிப்பை வெகு விரைவில் வெளியிட இருக்கின்றோம். இப்போது உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பட்டீஸ்வரம் திருக்கோயில் ஆகம விதிப்படி 12 ஆண்டுகள் முடிவுற்று திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் 2010 நடைபெற்ற குடமுழுக்கு உடனடியாக இந்த திருக்கோயில் கரிகாலன் காலத்தில் கட்டப்பட்டது. பல்வேறு பிரசித்திகள் பெற்ற இந்த திருக்கோயிலை உடனடியாக குடமுழுக்கு மற்றும் திருப்பணிக்கு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் உத்தரவுக்கேற்ப ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் இந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருக்கின்றது.